கொலை செய்யப்பட்டவர் டொக்கன் ராஜா. ரவுண்டு கட்டி ஒரு 6 பேர் கொண்ட டீம் வந்து பிளாக் பண்ணுறாங்க. இவரால் தப்பிச்சு ஓட முடியல, அங்கேயே வச்சு பிளாக் பண்ணி வெட்டுறாங்க. அந்த இடம் முழுக்க ரத்த சிதறல்களாக இருந்தது. எங்கள் அண்ணனை வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே நான் தான். பாலாஜி தூக்குனதுக்கு பதிலுக்கு கவுண்டர் பண்ணணுன்னாங்க. நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தேன், என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் தான் வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கொலைக்கு பழி வாங்குறதுக்கு கதிரவனை தூக்குறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். நரேஷ்குமார் சக்குன்னு சூடாகுது. அப்பா கொலை பண்ணதுக்கு காரணம் இதுவரைக்கும் பாலாஜி டீம் நினச்சிக்கிட்டு இருந்தோமே, அது இல்லை போல இருக்கு. சித்தப்பாவே தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாருன்னு அவரே சொல்கிறாரு அப்படின்னு சித்தப்பாவை தூக்குறதுக்கு பிளான் போடுறோம். தமிழ்நேர்களுக்கு வணக்கம் என்று இதற்கான சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கிரைம் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம வாரம் நிறைய கொலைகள் பார்த்துட்டு வந்திருக்கோம். வித்தியாசமான முறையில் வந்து காவல்துறை அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்களை பார்த்துருக்கோம். அண்மையில் மயிலாப்பூரில் ஒரு ரவுடி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து அவர் பழிவாங்கிறதுக்காக அந்த கொலை நடைபெற்றதாக சொல்லப்படுது. யார் அந்த ரவுடி, எதுக்காக, யாருடைய கொலைக்காக அந்த பழிவாங்கல் நடைபெற்றுச்சு? இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் சேகர் கொலைக்கு பழி வாங்குறதுக்காக அவரோட பையன், அவங்க மனைவி மலர்குடின்னு சொல்லி அவங்க லாயரு, அவங்களும் அவங்க பையன் அழகுராஜா ரெண்டு பேரும் பிளான் பண்ணி மதுரபாலான்னு ஒரு ரவுடியை கூப்பிட்டு வந்து மயிலை சிவகுமாரை கொலை பண்ணாங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய அந்த தோட்டம் சேகர் கொலைக்கு பழி வாங்குறதுக்காக நடந்த விஷயங்கள்னு நம்ம பார்த்துருக்கோம். மயிலை சிவகுமாரும் இதே மாதிரி அழகுராஜா வந்து 5 வயசு ஏதோ இருந்த பையனை வந்து 20 வருஷம் கழித்து ஆல்மோஸ்ட் வந்து 25 வயசு ஆகும்போது 20 வருஷம் கழித்து மர்டர் பண்ணான். 2021 மார்ச் மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த டைமில் நடந்தது அந்த கொலை. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இதில் வந்து நரேஷ்குமார்ன்றவர் தான் அந்த கொலைக்கான மொத்த இது பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ நரேஷ்குமார் அவரோட சித்தப்பா ஒருத்தர், அவர் இன்னும் பிடிக்கல, அரெஸ்ட் பண்ணல. அவரோட சேர்ந்து ஒரு 8-10 பேர் சேர்ந்து தான் இந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவர் டொக்கன் ராஜா. ஏதோ டொக்கு விழுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது ரீசன் கரெக்டாக தெரில. பட் டொக்கன் ராஜா ஏன் அந்த பெயர் காரணம்ன்றது கரெக்டாக இது பண்ணலை. கொஞ்சம் கன்னத்தில் டொக்கு விழும், அதனால் டொக்கன் ராஜா அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீடு வந்து பல்லக்கு மானியம்னு சொல்லுவாங்க, பல்லக்கு மாநகரம்னு சொல்லுவாங்க. அது லஸ் கார்னர் பக்கத்தில் காமனித்தனி தேட்டருக்கு எதிரில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர் தான் இந்த ராஜா, டொக்கன் ராஜா. இவர் இந்த சம்பவம் நிகழ்ந்தது இப்போ ஜூலை 9 நைட்டு 7:30 இருக்கும். அவரோட வீட்டு அருகேவே அது ஒரு ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட் குவார்டர்ஸ் இருக்குது. அவங்க வீட்டில் ஃபேமிலி எல்லாமே வந்து சாந்தோமில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 6 கிளம்பி போயிட்டாங்க. இவர் வந்து நான் ஒரு 7:30 வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ கிளம்பும் போது தான் இந்த சம்பவம் நிகழுது. அவங்க போயிட்டாங்க, இவர் போய் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு. அப்போது ரவுண்டு கட்டி ஒரு 6 பேர் கொண்ட டீம் வந்து பிளாக் பண்ணுறாங்க. இவரால் தப்பிச்சு ஓட முடியல. பெரும்பாலும் இந்த சுத்து போட்டுறதா சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல இவனை பிளாக் பண்ணோம், ஒரு நபரை வந்து டார்கெட் பண்ணிட்ட பிறகு இவர் எந்த இடத்துக்கு வருவார், அங்கே எங்கே வச்சு லாக் பண்ணால் இவரால் அடுத்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நேரோடவுன் பண்ணினது, ஒரு ரெக்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த லொக்கேஷனை. அது மாதிரி இவனும் கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது பிளாக் பண்ணுறாங்க. இவனால் எங்கேயும் ஓட முடியல, எக்ஸப்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஓடினா உண்டு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஓடினாலும் எதிரில் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு சில டீம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவனால் உள்ளே ஓடும்போது படிக்கட்டு வழியாக இவன் மேலேருந்து கீழே ஒரு டீம் வந்து பிளாக் பண்ணி அங்கேயே வச்சு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அந்த இது இருக்கு இல்லையா இபி பாக்ஸ் பக்கத்துலேயே அங்கேயே வச்சு பிளாக் பண்ணி வெட்டுறாங்க. அந்த இடம் முழுக்க ரத்த சிதறல்களாக இருந்தது. டொக்கன் ராஜா ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறாரு. இவெல்லாம் ஓடிட்டாங்க. ஓடின பிறகு அப்புறம் பாடியை தூக்கிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஜிஆர்ஹெச் கொண்டு போன பிறகு செக் பண்ணி பார்த்துட்டு இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். உடனடியாக தகவல் கேள்விப்பட்டோடனே அங்கே மயிலாப்பூர் ஏசி அவர் சகாதேவன் சொல்லியிருக்காங்க,
அது மாதிரி இன்ஸ்பெக்டர் எம் ரவின்னு சொல்லி பூனைக்கன் ரவின்னு சொல்லுவாங்க, அவர் நிறைய ரவுடிகள் இது ஏற்கனவே புளிந்தோப்பில் இன்ஸ்பெக்டராக இருந்தார், தேனாம்பட்டில் இருந்தார், ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க ரவுடிகளை பற்றின ஃபுல் லிஸ்ட்டும் கையில் வச்சுருப்பார். அவருக்கு தகவல் கிடச்ச உடனே உடனே ஸ்கெட்சு போடுறாங்க, சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த போகிற டீம் பைக் நம்பர் இதெல்லாம் வச்சு செக் பண்ணும்போது கடைசி இதில் கொலை பண்ணதில் முக்கியமான நபர் ஐடென்டிஃபை ஆகிடுச்சு, நரேஷ்குமார்ன்றது. இந்த நரேஷ்குமார் யார், இவன் ஏன் வந்து கொலை பண்ணும் அப்படின்னா, நரேஷ்குமாரோட அப்பா வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார், கதிரவன்றவர் 2003 கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த கொலைக்கு பழிவாங்கிறதுக்கு, இந்த கொலையை வந்து பண்ணதுக்கு பழிவாங்கிறதுக்காக தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை விசாரணையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் டொக்கன் ராஜா எங்கள் அப்பாவை கொலை பண்ணல, இப்போ இறந்து போன டொக்கன் ராஜா இந்த கதிரவனை கொலை பண்ணல. அப்போ யார் கொலை பண்ணா அப்படின்னா, டொக்கன் ராஜாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் ஜீவா. அவனும் அதே பல்லக்கு மாநகர் அந்த ஏரியாக்காரன். அவன் ஜீவா என்ன பண்ணுறான்னா, ஜீவாவுக்கும் பாலாஜின்னு ஒருத்தனுக்கும் ரவுடி, ரெண்டு பேரும் லோக்கல் ரவுடி, ரெண்டு பேருக்குள்ள தகராறு ஏற்படுது. இந்த ரெண்டு பேருக்குள்ள தகராறு ஏற்பட்டு ஜீவா என்ன பண்ணுறான், பாலாஜியை கொலை பண்ணுறான். இது 2003 நடக்குது. இந்த 2003 நடந்த இந்த கொலைக்கு அந்த டைமில் டொக்கன் ராஜா ஏதோ ஒரு கேஸில் மாட்டி உள்ளே இருக்கான். இவனுக்கு இவன் மேலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 18-20 கேஸ் மேலே இருக்குது, 25 கேஸ் கிட்ட இருக்குது இந்த டொக்கன் ராஜா மேலேயும். இதில் கொலை வழக்கும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, டொக்கன் ராஜா 2001 ஆக்டிவாக இருக்கான், அவங்க அண்ணன் ஜீவாவும் கேஸ் இருக்குது, கேஸ் வாங்கியிருக்கான், நிறைய அவனும் இன்வால்வ்டு. இந்த ஜீவா என்ன பண்ணுறான்னா, அவனுக்கும் லோக்கல் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பிரச்சனையில் லோக்கலில் இருந்த பாலாஜியை கொலை பண்ணுறான். 2003 நடக்குது. இந்த கொலை பண்ணும்போது டொக்கன் ராஜா ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அதுக்கப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜீவா தான் கொலை பண்ணான் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஜீவா வந்து பாலாஜியை கொலை பண்ணோடனே பாலாஜியோட டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜீவா ஃபேமிலியில் யாரையாவது தூக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இதில் ஜீவாவோட கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் யாரெல்லாம்னா, ஒன்று கதிரவன், இன்னொன்று டொக்கன் ராஜா. இப்போ இந்த மூணு பேரும் ஃபஸ்ட்டு இருக்கிறது கதிரவன் பெரியவர், அடுத்தது ஜீவா, அடுத்தது டொக்கன் ராஜா. ஸோ டொக்கன் ராஜா தான் கடைசி தம்பி. இதில் ஜீவா என்ன பண்ணுறான்னா, ஒருத்தனை பழி வாங்கி ஒருத்தனை கொலை பண்ணுறான் பாலாஜியை. பாலாஜியோட டீம்மேட்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஜீவா ஜெயிலுக்கு போயிட்டான், இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறது, இவங்க ஃபேமிலியில் தூக்கணுமே அப்படிங்கும்போது, கதிரவன் வந்து ஒரு கறிக்கடை வச்சுருக்கான் அந்த இதுலேயே பல்லக்கு மாநகரில், கதிரவனை தூக்கிடுறாங்க. இது வந்து இந்த கொலைக்கு பாலாஜி கொலை செய்யப்பட்ட 2வது நடந்துருது. இந்த கொலை பண்ண பிறகு அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, பாலாஜியோட டீம்மெண்ட்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கொலை நடக்கும்போது 2003 இந்த நரேஷ்குமாருக்கு 3 வயசு, அவனுக்கு தம்பி ஒருத்தான் இருக்கான் மகேஷ்குமார்னு, அவனுக்கு 1 வயசு. இவங்க ரெண்டு பேரும் அப்போ சின்ன பசங்க. இந்த கொலை நடக்குது, கொலை முடிஞ்சு அரெஸ்ட் ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது டொக்கன் ராஜா ஏற்கனவே அப்போ அவங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனவே திரும்பி வரான், கதிரவன் வந்து செத்துட்டான். இதுக்கிடையில் இவனும் ஒரு ரவுடி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான், ஏரியா விட்டு ஏரியா போய் தேனாம்பேட்டில் ஒரு மர்டர் பண்ணுறான் 2008. அந்த 2008 கேஸில் இவனை அரெஸ்ட் பண்ணி 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஜெயிலுக்கு போனவன் இப்போது 2018 வெளியில் வரான். 2018 ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தவன் அதுக்கப்புறம் நான் திருந்தி வாழணும்னு முடிவு பண்ணி அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, ஒரு புதுசாக ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக பழைய வழக்குகள்லாம் பெண்டிங் வழக்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த 110-109 பைண்டிங் ஓவர் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அது எதுக்கு அப்படின்னா, நான் இனிமேல் எந்த குற்றத்திலையும் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி அவன் போய் ஒரு அந்த டிசி முன்னாடி போய் அப்பியர் ஆகி சொல்லணும். டிசிஸுக்கு இப்போது ஒரு பவர் இருக்குது, எக்ஸிக்யூஷனல் அதாவது மேஜிஸ்ட்ரியல் பவர் இருக்குது. அந்த பவரை பயன்படுத்தி அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் நாள் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு அந்த 110-109 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சம்மன் பண்ணி வர வைப்பாங்க. வந்தவுடனே உன் மேலே இந்த மாதிரி வழக்குகள் இருக்குது, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருப்பியா அப்படின்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க, திரும்பி 1 நாள் வர வைப்பாங்க, திரும்பியும் சம்மன் பண்ணி வர வைப்பாங்க, திரும்பி வருவான், அப்பியர் ஆவான். அப்பியர் ஆன பிறகு திரும்பியும் அவங்கள்ட்ட ஒரு என்கொயரி ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் 3வது முறை சம்மன் கொடுத்து வர வைக்கும் போது 109 அவனை பைண்டிங் ஓவர் பண்ணுவாங்க. பைண்டிங் ஓவர் பண்ண பிறகு அப்போ எழுதி கொடுத்துருவான், நான் இனிமேல் வந்து எந்த தவறும் இன்னையிலேருந்து அடுத்த 1 வருஷத்துக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு பைண்டிங் ஓவர் கொடுத்துட்டானா,
இடையில் எப்பயாவது ஒரு தவறு பண்ணதா போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக எந்த விசாரணையும் கிடையாது, ரிமாண்ட் போயிடும். அடுத்த அந்த பீரியடு காலம் இப்போ 1 இயர்னு ஒரு பீரியட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எழுதி கொடுக்குறான், இன்னும் 10 நாளில் அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான், சிசிடிவியோடு எல்லாம் ப்ராப்பராக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலீஸ் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 355 நாள் அவன் சிறையில் இருக்கணும். வேறு வழக்கு நீங்கள் கோர்ட்டு ஹியரிங் எதுவுமே கிடையாது, நேரடியாக சிறைக்கு போயிட வேண்டியதான். அந்த 355 நாள் சிறையில் தான் இருக்கணும். ஸோ இப்படி ஒரு ப்ரொவிஷன் அது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பைண்டிங் ஓவர் பண்ணி இவனை எழுதி வாங்குறாங்க, அனுப்பி விட்டுறாங்க, தப்பு பண்ணல, அவன் நார்மலாக இருக்கான். இன்னொன்று என்னென்னா, டொக்கன் ராஜாவுக்கு குடிப்பழக்கம் ஜாஸ்தி. இன்னொன்று, இந்த சிடி மணியோட க்ளோஸ் அசோசியேட்னு சொல்லப்பட்டதுக்கு வந்து காரணம் வந்து அந்த தேனாம்பேட்டை மர்டருக்காக சொல்லப்பட்ட விஷயம், பட் அது நேரடியாக பெரிய தொடர்புலாம் கிடையாது. இவன் சிடி மணிக்கும் இவனுக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது, பட் அசோசியேட்லாம் எதுவும் இல்லை. அந்த தேனாம்பேட்டை கொலைக்கு பின்னாடி சிடி மணி இருந்ததாக சொல்லப்பட்டதுனால அது சிடி மணி அசோசியேட்னு வெளியில் பரவலாக பேசப்பட்ட விஷயம். இவன் அங்கே இவன் குடிப்பழக்கம் ஜாஸ்தி இருந்ததுனால அடிக்கடி குடிச்சிட்டு அந்த சிலம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெளியில் போய் ஒரு பந்தாவா ஏதாவது பேசுறது, நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி ஒரு நபர். இப்போ சமீபத்தில் கூட சிறைக்கு போயிட்டு வேறு ஒரு இதில் வந்து இந்த பைண்டிங் ஓவர் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வெளியில் போயிட்டு இப்போ ரீசெண்டாக தான் வெளியில் வந்தான். ஸோ வெளியில் வந்த பிறகு மீண்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அவன் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அவன் வேற எங்கேயும் பண்ணலை. இதுக்கிடையில் அவரோட சகோதரன் அண்ணன் பையன் நரேஷ்குமார், மகேஷ்குமார் அவங்க ஃபேமிலி எல்லாம் ஷெனாய் நகர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கே இல்லை, ஷெனாய் நகர் போன பிறகு இவங்க வெளியில் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல தண்ணி அடிக்கும்போது பழக்கம் பார்க்குறான், நரேஷ்குமார் இங்கே வரான், மகேஷ்குமார் வரான், இப்படிலாம் பார்க்கும்போது அங்கே பேசும்போது அப்போது ஒரு வாட்டி என்ன பண்ணனா போதையில் உளறான். இப்போ சமீபத்தில் என்ன உளறான்னா, இந்த மாதிரி எங்கள் அண்ணனை வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே நான் தான், பாலாஜி தூக்குனதுக்கு பதிலுக்கு கவுண்டர் பண்ணணுன்னாங்க, நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தேன், என்கிட்ட கேட்டாங்க, அப்போ நான் தான் வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்கு கதிரவனை தூக்குறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இது இவங்க கேட்டவுடனே இவனுக்கு நரேஷ்குமார் சக்குன்னு சூடாகுது. அப்போது அப்பாவை கொலை பண்ணது காரணம் வந்து இந்த பாலாஜி டீம் இல்லை, பாலாஜிக்கு பின்னாடி இருந்தது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி இவன் சித்தப்பாவை கொலை பண்ண ஒரு பிளான் போடுறான். இதுக்கிடையில் ஜீவா ஏற்கனவே ஒரு 7 வருஷம் முன்னாடி, ஆல்மோஸ்ட் 2016லேயே அவன் வந்து உடம்பு சரியில்லாமல் செத்துட்டான். இப்போ ஏற்கனவே ஜீவா வந்து பாலாஜியை கொன்னதுக்கு தான் பழி வாங்கிறதுக்கு பாலாஜி டீம் வந்து இவங்க ஜீவாவோட பிரதரே கொல்லுது, அதாவது கதிரவனை, டொக்கன் ராஜாவோட பிரதர் ஜீவாவோட பிரதர் கொல்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நரேஷ்குமார் வந்து இந்த நரேஷ்குமார் மகேஷ்குமாரில் நரேஷ்குமார் மட்டும் தான் நொட்டோரியஸ், அவன் தான் கைது பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸ், மகேஷ்குமார் இன்வால்வ்டு இல்லை. இந்த நரேஷ்குமார் ஏற்கனவே ஜுவனைலாக இருக்கும்போதே அவர் கொலை பண்ணவன், இதே நரேஷ்குமார் அவன் ஜுவனைலாக இருக்கும் போதே ஒரு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போட்டு வெளியில் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, அப்பா கொலை பண்ணதுக்கு காரணம் இதுவரைக்கும் பாலாஜி டீம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே அது இல்லை போல இருக்குது, சித்தப்பாவே தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாருன்னு அவரே சொல்கிறாரு அப்படின்னு சித்தப்பாவை தூக்குறதுக்கு பிளான் போடுறான். ஸோ இப்போ நரேஷ்குமார் என்ன பிளான் பண்ணுறான்னா, ஆளுங்களை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த இவனை வந்து டொக்கன் ராஜா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஜூலை 9ஆம் தேதி நைட்டு 7:30 வாக்கில் டீமை செட் பண்ணி வந்து தூக்குறான். இவனும் சேர்ந்து வெட்டுறான், வெட்டி இந்த கொலை நடக்குது. இந்த கொலை நடந்த பிறகு இந்த கொலைக்கு தொடர்பான சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க. அதில் இவன் டொக்கன் ராஜா இந்த கொலை தொடர்பாக இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே வந்து நரேஷ்குமார் கைது, அவன் கூட சேர்ந்து அசோசியேட்ஸும் கைது. இதுக்கிடையில் செல்லத்துறைன்னு ஒருத்தன், அருள் பாண்டியன்னு ஒருத்தன், இவங்களும் இந்த கொலையில் தொடர்புடையவங்க, அவங்களையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திட்டக்குடின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த திட்டக்குடி பகுதியில் சேர்ந்த அந்த இடத்துல ஒரு இடத்துல இவங்க வந்து பதுங்கியிருக்காங்கன்னு தகவல் கிடச்சி போலீஸ் டீம் போகிறாங்க, போய் செக்யூர் பண்ணுறாங்க இந்த அருள் பாண்டியன் அப்புறம் அந்த செல்லதுரை இவங்க டீமு. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் போலீஸ். அரெஸ்ட் பண்ண பிறகு தான் இவங்களுக்கு இந்த இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும். அதன் அடிப்படையில் போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரணையில் இந்த விஷயமெல்லாம் ரிவீல் ஆன பிறகு அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வழக்கு இதோட முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். ஆனாலும் இந்த வழக்கு முடியல, இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட மற்ற நபர்களை போலீஸ் இப்போ தேடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டவங்கன்னா இப்போ அப்போது
அந்த டைமில் வந்து இவங்க க்ளோஸாக இருந்து மானிட்டர் பண்ணவங்க. ஏன்னா ஜீவா செத்துப்பிட்டான், அவன் கூட பிறந்த தம்பி கதிரவன் கொலை செய்யப்பட்டான், அப்புறம் டொக்கன் ராஜா இப்போ கொலை செய்யப்பட்டாச்சு. இப்போ இதில் சம்மந்தப்பட்டதில் அந்த கதிரவனோட பசங்க நரேஷ்குமார் ஆல்ரெடி இப்போ சிறைக்கு போயிட்டான், மகேஷ்குமார் மட்டும் உயிரோடு இருக்கான். அவனை தேடி அவனை வந்து இந்த கொலையில் எதுவும் இன்வால்வ் இல்லை, அதனால் அவனை தேடலை, அவனை கைதும் பண்ணல. ஆனால் நரேஷ்குமார் அரெஸ்ட் ஆகிட்டான், நரேஷ்குமார் கைதாயிட்டான், அவன் கூட இருந்த அசோசியேட்ஸ் கைதாயிட்டாங்க. அது இல்லாமல் அப்ஸ்காண்டிங்கில் இருந்த செல்லதுரைன்னு ஒருத்தனும் அருள் பாண்டியன்னு ரெண்டு பேரும் திட்டக்குடியிலேருந்து போலீஸ் டீம் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வழக்கோட தன்மை இதில் இருக்குது. இன்னும் அரெஸ்ட் பண்ணி ஃபர்தராக விசாரிக்கும் போது இவங்க வேற என்ன கொலைகள் பண்ணியிருக்காங்க, வேற ஏதாவது சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்களான்றது கன்ஃபார்ம் ஆகும். இதில் வந்து அந்த கதிரவன் அவரை வந்து பாலாஜி கொலைக்கு பழிவாங்களா மட்டும் செஞ்சாங்களா, இல்லை அவருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கிரைம் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு? இல்லை அவருக்கு எதுவும் கிரிமினல் பேக்ரவுண்ட் மாதிரி தெரியல. பாலாஜி கொலை செய்யப்பட்டதுக்கு பழி வாங்கிறதுக்கு பாலாஜியோட சகோதரர்களும் அசோசியேட்ஸும் சேர்ந்து தான் கதிரவனை கொள்கிறாங்க. ஸோ கதிரவனுக்கு நேரடியாக அவன் ஒரு அப்பாவை, ஆக்சுவலாக கதிரவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது. கதிரவன் கறிக்கடை வச்சுருக்கான், ரன் பண்ணிகிட்ருக்கான், அவன் கூட பிறந்த ஒரு சகோதரர் தம்பி வந்து ஜீவா, ஜீவா தான் ஏழரை எடுத்துகிட்டு வந்தது. அவன் பண்ண கூத்தில் தான் கதிரவனை போட்டாங்க. இப்போ கதிரவனை போட்டாங்கன்னு சொல்லி ஏற்கனவே டொக்கன் ராஜா ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, ஓகே இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்ன பிறகு இந்த நெட்ஒர்க்கு எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு பார்க்குறான். பிரேக் பண்ணும்போது இந்த விஷயம் வெளியில் லீக் அவுட் ஆகுது. பாலாஜி கொலைக்கு பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஜீவாவை, ஜீவா ஜெயிலில் இருக்கார், டொக்கன் ராஜாவும் அந்த பேரில் ஜெயிலில் இருக்கார். இவங்க ரெண்டு பேர்த்த பழிவாங்கிறத விட்டுட்டு கதிரவன் கிட்டே போகிறாங்க. சரி ஓகே ஃபேமிலி அப்படின்னு போட கூட அதுக்கு ஸ்கெட்சு போடுறதுக்கு அவரோட தம்பிக்கிட்டே எப்படி சார் போயிருப்பாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அதாவது இந்த நரேஷ்குமாருக்கு தெரியாது, அவன் என்னென்னா இவ்வளோ நாளும் நான் எங்கள் அப்பாவை கொண்டதுக்கு காரணம் பாலாஜி டீம்னு நினச்சிட்டு இருந்தேன், சித்தப்பாவே தான் செட் பண்ணி கொடுத்தாருன்னு அவனே கன்ஃபியூஸ் பண்ணதுனால இவங்க கோவம் வந்து இவன் மேலே, டொக்கன் ராஜா மேலே வருது, அதனால் அந்த கொலை நடக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ வந்து சித்தப்பா தான் கொலைக்கு பின்னாடி இருந்தார்னு நினச்சி டொக்கன் ராஜாவை அவங்க கொண்டுட்டாங்க. அந்த கொலைக்கு முன்னாடி செஞ்சது வந்து அந்த பாலாஜியோட கேங், அவங்கள கொள்றதுக்கு இவங்க டீம் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்காங்களா, அது பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நரேஷ்குமார் ட்ரை பண்ணியிருக்கான். அதில் ஒரு சில விஷயங்கள் சக்சீட் ஆகிருக்கு. நேரடியாக இவன் போகலனால அசோசியேட் மூலமாக ஏதோ பண்ணியிருக்கான், அடிதடி தகராறு வெட்டுக்குத்துலாம் நடந்திருக்கு, அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனால் கொலையாக நடக்கலை. ஆனாலும் இவங்க அந்த டீம் வந்து மொத்தமாக இவன் நரேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அப்பா கொலைக்கு பழி வாங்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ தான் இவனுக்கு 23 வயசு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் வரைக்கும் நீங்கள் டீனேஜில் இருக்கும்போது மேக்ஸிமம் பெருசாக போய் அட்வென்ச்சரஸாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொலையில் இவன் ஈடுபட்டு தான் நரேஷ்குமார் ஜோனையில் அரெஸ்ட் ஆகி விஜய்னு போகிறான். ஸோ இவன் ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் இன்வால்வ்டு, அது அந்த பாலாஜியோட டீம்மேட் ஒரு அசோசியேட்டை தான் தூக்கியிருக்கான். ஸோ இப்படி வரும்போது அவனுக்கு அந்த கோபம் வெறி அடங்கிடுச்சு. ஆனாலும் இவர் சித்தப்பாவே இப்படி பண்ணாருன்னு கேள்விப்பட்டவனே சித்தப்பாவை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான் ஆல்ரெடி. ஆனால் இவங்க இவங்களோட ஒரு பெரியப்பா, அதாவது சித்தப்பா தான், ஜீவாவும் பெரிய சித்தப்பா தான், அவன் ஜீவா வந்து செத்துப்பிட்டான். அதனால் ஜீவா இதில் இன்வால்மெண்ட்டோ இதுவோ கிடையாது. இவன் டொக்கன் ராஜா வாயை விடாமல் இருந்தான்னா இந்த பிரச்சனையும் கிடையாது, அவனே வாயை விட்டு மாட்டி மொத்தமாக இவன் மாட்டிச்சு. இதுவரை எங்களோட நன்றி கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.